ரெண்டு இருக்கிறாங்க. இப்போ வந்தனே காலையிலேருந்து சும்மா வெறுவத்தில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இயற்கை உணவாக ரெண்டு பேரிச்சை மடம் சில ஒரு ரொட்டி தொண்டு கொடுத்துருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அவருடைய உணவு. இதை வச்சே வந்து அவர் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். இதுதான் விஞ்ஞானி நம்ம அறிவாளிகள் வந்து சித்தர்கள் வந்து எவ்வளோ பெரிய அறிவாளிகள் நீங்கள் புரிஞ்சுக்கு. இதை வைத்துக்கொண்டு வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு பெரிய நமக்கு வந்து பெரிய செலவெல்லாம் தேவையில்லை. எளிய வழியில் நோயை குணமாக்குறது தான் இயற்கை முறை. அந்த வகையில் இப்போ வந்து ஒரு ரொட்டி தொண்டும் பெருச்சி படம் சாப்பிட்டா அவருக்கு பூரா உணவு பாதி பூரா புண்ணு இல்லையா நாக்கில் இருந்து, அதாவது நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கில் இருந்து உணவு பாதி பூரா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் தான் நம்ம உணவு பாதி இருக்குது, அத்தனையும் புண்ணும். அப்படி நேரத்தில் சாதாரண உணவினால் அந்த விஷம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா புண்ணாக மாறிடுது. அப்போ எல்லா உணவுலேருந்து பாருங்கள், இந்த உணவுலேருந்து கூட நமக்கு எனர்ஜி கிடைக்கிது இல்லைன்னு சொல்ல. ஆனால் இயற்கை ஆற்றல் என்பது விஷத்தை இல்லாமல் நமக்கு ஆற்றலை எடுக்கிறது விஷயமே. அப்போ நாம் 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கின்ற யோகிகள் செய்த முறையை வந்து நம்ம செஞ்சோம்னா சரியாக போகிறோம். யோக முறை தான் மனிதனுக்கு தீமை செய்யாது, யோக முறை தான் விரைவில் அது குணமாக்கும். இப்போ அவருக்கு ஒரு அரை மணி நேரம் ரொம்ப தூரத்துலேருந்து வர ஒரு மணிக்கு முடிவு எடுத்து சென்னையிலிருந்து அவ்வளோ வேகமாக வந்திருக்காரு. இப்போ மணி 12 ஆக போகுது, 10:30, 11:30 போகுது. இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு கொடுத்துட்டு நம்ம அந்த அரை மணி நேரம் அந்த எப்படி சுத்தப்படுத்துகிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிவிட்டு அவர் மறுபடியும் அவர் கிளம்ப வேண்டிய சூழல் இருக்கிறனால நம்ம முடிவு எடுக்கலாம். ஆக நோயற்ற வாழ்வு சூழலுக்கு எளிய நீர் பாருங்கள், எளிய நீர். இந்த நீர் தான் அவருக்கு பயிற்சியாக கொடுக்க போகிறோம். இந்த 2 உணவுகள் தான் அவங்களுக்கு பயிற்சியாக கொடுக்க போகிறோம். இதை அவர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தார்னாவே எல்லாமே நல்லாயிரும். பிற்பாடு நான் அதுக்கு முன்னேற்றத்தை பார்க்குறேன். அதாவது உணவு பாதை, இதை குடல் புண்ணாக மாறுறது, இதான் அந்த புற்றுநோயை மாறுறது, இதெல்லாம் அடிப்படை தான். ஆனால் இயற்கையில் நோயே ஒன்றும் கிடையாது. இயற்கையில் வந்து உள்ளே சுத்தம் பண்ணாதனால ஏற்பட்டு சாபக்கேடு தான். சுத்தம் பண்ணுற முறை வந்து ஏற்கனவே யோக முறையில் இருக்குது. வெள்ளைக்காரன் வந்து கெடுத்து விட்டான், வெள்ளைக்காரன் வந்தது உலகத்தை கெடுத்து குடிச்சவராக்கினது தான். இப்போ அவள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம என்ற இயற்கை முறையும் சுத்தமான மழை நீரும் சுத்தமான பேரிச்சங்காயும் இந்த மாதிரி சுத்தமான பிரெட்டையும் வைத்துக்கொண்டு நம்ம சுத்தப்படுத்தலாம். சுத்தப்படுத்தி நம்ம நீரும் காற்றில் வச்சு அனைத்தையும் சுத்தப்படுத்தி விடலாம். நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு எளிய முறையான வெங்கடேச அறிவியலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விரைவில் அவருக்கு இந்த உணவு பாதையில் இருக்கிற அத்தனை நோயும் குணமாகும். தேவையற்ற இந்த உடம்பெல்லாம், தேவையற்ற உப்பு, தேவையற்ற கொழுப்பு, தேவையற்ற பழைய மெடிசன், இதெல்லாம் வெளியே போய் விரைவில் நலம் பெற வேண்டும். நன்றி.